நியூயார்க் மேகசினான த எபோக் டைம்ஸ் கொரோனா வைரஸை பத்தி முதன்முறையா ஆய்வு செஞ்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் அதாவது ஆவண திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ரிப்போர்ட்டர் நேம் தான் ஜோஷ்வா பிலிப். கொரோனா வைரஸ் என்றால் என்ன, இது எப்படி உடலில் வேலை செய்யும், எவ்வாறு உலக நாடுகளுக்கு பரவியது, இதை பரப்பியவர் யார், எவ்வாறு செய்தார், அவர்களுக்கு உலக நாடுகள் கொடுத்த தண்டனை, இது எல்லாத்த பத்தியும் டீடைலா பண்ணப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ரி பிலிமோட நேம் தான் Tracking Down the Origin of Wuhan Coronavirus. இந்த ஃபிலிம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜோஷ்வா பிலிப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். Watch CNN, I watch Fox, I watch CBS, and in this case there's a lot of things not being said. சைனா மக்கள் சீனாவில் நடக்கிற அநியாயத்தை வீடியோவா லீக் பண்ணாங்க, ஆனா உண்மையிலேயே அதை விட பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ண ஒரு விஷயம் நல்லா புரியுது, இவங்க சொல்ற கதையை விட ஒரு பெருசா ஏதோ ஒரு கதை இருக்குன்னு மட்டும் தெரியுது. கொரோனா வைரஸ் வுஹான் சிட்டில இருக்கிற ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் மூலமா தான் பரவினதுன்னு சொல்றாங்க. அந்த சீ ஃபுட் மார்க்கெட் கதை என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஹூபேயோட கேபிட்டல் தான் வுஹான். சைனால மத்தியில இருக்கிற ஒரு பெரிய நகரம். இந்த வுஹான் சிட்டில இருக்கிற மார்க்கெட் தான் ஹுனான் சீ ஃபுட் மார்க்கெட். இங்க தவளைகள், கடல்வாழ் உயிரினங்கள்னு பல வகையான உயிரினங்கள் கிடைக்கும். டிசம்பர் 30, 2019 வுஹான் ஹெல்த் கமிஷன் காரணமே தெரியாம தொடர்ந்து பல பேருக்கு நிமோனியா ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்தாங்க. டிசம்பர் 31 இந்த தகவல் ஆன்லைன் வழியா பரவ ஆரம்பிச்சது. மேலும் இது மனிதர்கள்ல இருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடியது இல்ல அப்படின்றதையும் சொன்னாங்க. மேலும் இந்த நிமோனியா கேஸுக்கும் ஹுனான் சீ ஃபுட் மார்க்கெட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜனவரி 1 அந்த மார்க்கெட்டை க்ளோஸும் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல கிளீனும் பண்ணிட்டாங்க. ஜனவரி 26 சைனால இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜில 585 பேரோட சாம்பிள டெஸ்ட் பண்ணும்போது ஹுனான் சீ ஃபுட் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட 33 பேருக்கு இந்த நாவல் கொரோனா வைரஸ் நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த மார்க்கெட்ல இருக்கிற விலங்கு கிட்ட இருந்து தான் பரவியதுன்னு ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு மிக சிறந்த மருத்துவ பத்திரிகையாளரான லான்செட் இந்த வைரஸ் மார்க்கெட்ல இருந்து பரவல, இது மருத்துவ ரீதியா தான் மக்களுக்கு பரவி இருக்கு அப்படின்றத எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி ஒரு செய்தியை ஜனவரி 24 வெளியிட்டார். முன்னாள் வைரஸ் நோய்கள் லேப் இயக்குநரான டாக்டர் சீன் லின் கொரோனா தொற்று ஏற்பட்ட 41 கேஸ்ல 14 கேஸுக்கும் அந்த மார்க்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, மேலும் அந்த மார்க்கெட்ல வவ்வால் விற்பனையே நடக்கல அப்படின்னு சொன்னாரு. வுஹான் சிட்டில ஜின் இன் தான் இந்த மருத்துவமனையில கொரோனா பாதிப்பு 99 அதிகரிச்சது. அதுலயும் 50 பேருக்கு அந்த மார்க்கெட்டோட தொடர்பு இல்ல அப்படின்றதும் தெரிய வந்தது. மேலும் டாக்டர் சீன்லின் மார்க்கெட்டோட சம்பந்தம் இல்லனா இவங்களுக்கு இந்த நோய் எப்படி பரவியது, இதுல ஏதோ உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டோட சீனியர் ஃபெலோவான ஜென் ரோபர்ட் ஸ்பால்டிங் சீனா ஏற்கனவே சார்ஸ் நோய் வந்தப்பவும் அவங்க இப்படிதான் மறைச்சாங்க, அவங்க கட்டுப்பாட்டை மீறி போகும்போதுதான் வெளியே சொல்லுவாங்களே, இப்பவும் இந்த கொரோனா வைரஸ்லயும் இவங்க இததான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வைரஸ் மனித உடல்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஜனவரி 10 வுஹான் சிட்டி முழுவதும் லாக்டவுன் செய்யப்பட்டது. மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த வைரஸ் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஜனவரி 7 ஆராய்ச்சியாளர் ஜாங் இந்த வைரஸ் கிட்டத்தட்ட கோவ் ZC43 அண்ட் கோவ் ZC43 அண்ட் COVZX-C21 இது போல இருக்கு. இந்த ரெண்டுமே வவ்வால காணப்படுற வைரஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. மேலும் இது சார்ஸ் கொரோனா வைரஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜனவரி 21 இது சார்ஸ் விட ரொம்பவே கொடியது அப்படின்றதையும் அறிவிச்சாங்க. ஏன்னா இந்த வைரஸ்ல இருக்கிற ஸ்பைக் புரோட்டீன்ஸ் மனித செல்கள்ல ஒட்டி கொண்டு மொத்த மனித திசுக்களையும் அழிச்சிடும். சார்ஸ் வைரஸ்ல மனித திசுக்கள்ல ஒட்டி கொள்ளும் தன்மை கிடையாது, அதனாலதான் இது சார்ஸ் வைரஸ் இல்ல அப்படின்றத தெரியப்படுத்தினாங்க. இந்த வைரஸ பத்தி ரிசர்ச் செய்யும் போது முதலாவது வந்த பெண்மணியின் பெயர் தான் ஜி ஜூங்லி. இவங்க பல வருடங்களா வைரஸ் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வர ஒரு வைரலஜிஸ்ட். சார்ஸ் வைரஸ் பற்றி முதலாவது ஆராய்ச்சி செஞ்சதே இவங்க தான். 2010 இவங்க வெளியிட்ட செய்தியில பேட்டால பரவக்கூடிய வைரஸ்கள் பத்தியும் அதனுடைய ஸ்பைக் புரோட்டீன் பத்தியும் பேசியிருக்காங்க. 2015 அவங்களும் அவங்க குழுவும் சிந்தட்டிக்
வைரஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அதுவும் எலிகள் மேல பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் சொன்னாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சர்ச்சையில போய் முடிந்தது. January 23, 2020 மொத்த வுஹான் சிட்டியும் லாக்டவுன் செய்யப்பட்டது. January 23, 2020 மொத்த வுஹான் சிட்டியும் லாக்டவுன் செய்யப்பட்டது. ஜி மற்றும் அவங்க குழு பிப்ரவரி மாதம் இது வவ்வால் கிட்ட இருந்து பரவிய வைரஸ்னும் உறுதி செஞ்சாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வுஹான் லேப் P4 ஐ சேர்ந்தவங்க. எல்லா வைரஸும் அங்க இருந்துதா பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த லேப்ல அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னே தெரியல. வேணும்னே மக்களோட திசைய லேப்ல இருந்து மார்க்கெட்டுக்கு திருப்பி இருக்காங்க, அதுவும் வவ்வால் பேரை சொல்லி. ஆனா உண்மை என்னன்னா அந்த மார்க்கெட்ல வவ்வால் விற்பனையே இல்ல. மேலும் சீன அரசு பாதிக்கப்பட்ட மக்களுடைய எல்லா சாம்பிளையும் சேகரித்து ரகசியமா வச்சிட்டாங்க. அந்த நேரத்துல தான் டாக்டர் லீ கொரோனாவை பத்தி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ரூமர் அப்படின்னும் அவரையே ஒத்துக்கவும் வச்சிருக்காங்க. ஏசியன் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் ஆன கார்டன் சாங், சைனாவில இருந்து நோய்கள் பரவுறது இது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனா இந்த லேப் P4ல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கே தெரியல, ஆனா என்னமோ நடக்குது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் தான் என்ன ரொம்பவே அதிர்ச்சி அடைய செஞ்சது. கொரோனா அவுட்பிரேக்கால உலக நாடுகள்ல பல ஆராய்ச்சியாளர்கள் இதன் அழிவை தடுக்க பல முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. ஆனா உலகிலேயே மிகப்பெரிய லேபான இந்த வைரலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மௌனம் சாதிப்பது ஏன் அப்படின்றது தான் தெரியல. மேலும் இந்த வுஹான் லேப் சம்பந்தமே இல்லாம பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. January 2 இன்ஸ்டிடியூட் டைரக்டர் கிட்ட இருந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒரு மெயில் போகுது. அதாவது இந்த வைரஸ் பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே விடக்கூடாது, சோசியல் மீடியா டிவி எதுலையும் பப்ளிஷ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. January 21 ரெம்டெசிவிர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மருந்த US வுஹான் வைரஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக சைனாவுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. February 3 டாக்டர் வு ஜியாவா வைரலஜிஸ்ட் ஜீதா லேப்ல இருந்து இந்த வைரஸை லீக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. February 4 சேர்மன் ஆஃப் தியோகி ஜூபோ இந்த லேப்ல இருந்து தான் வேணும்னே வைரஸை லீக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சந்தேகமா சொல்லியிருந்தாரு. February 7 இந்த லேப்ல பயோ வெப்பன் பயிற்சி நடத்தப்படுவதா டாப் பயோகெமிக்கல் வெப்பன் எக்ஸ்பர்ட் ஆன சென் வெய் அபிஷியலாவே சொல்லியிருக்காரு. February 14 சீன தலைவர் ஜி ஜின்பிங் உயர் பாதுகாப்பை சீனாவின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பில் சேர்க்கவும் உயர் பாதுகாப்பின் சட்டத்தின் ஊடுருவலை துரிதப்படுத்தவும் அழைப்பு விடுத்தார். February 15 இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சியாளர் சென் இந்நிறுவனத்தோட இயக்குநரான ஹேங் யுங்கிதா லேப்ல இருந்து வைரஸை லீக் பண்ணதா சந்தேகப்பட்டாரு. இந்த வைரஸ் லேப்ல இருந்து எப்படி லீக் ஆனதுன்னு தெரியுமா? January 23 மொத்த வுஹான் சிட்டியும் லாக்டவுன் செய்யப்பட்டது. பிரெஞ்சு அரசு வெப்சைட்ல இந்த கொரோனா வைரஸ் பற்றியும் இந்த P4 லேப் பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. 2003 சார்ஸ் அவுட் பிரேக் ஏற்பட்டப்போ சைனா பிரெஞ்சு நாட்டு உதவியோட தான் ஒப்பந்தமிட்டு இந்த லேபை கட்டியிருக்காங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டு பிரதமரான ரஃபேரின் தான் சைனாவுக்கு உதவி இருக்காரு. ஒப்பந்தப்படி லேபோட கட்டமைப்பு வேலையை பிரெஞ்சு நாடு தான் பார்க்கணும். ஆனா சைனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒப்பந்தத்தை மாத்தி தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. இந்த பொறுப்பு லோக்கல் வுஹான் ஆர்கிடெக் IPPRக்கு போச்சு. இந்த IPPR கிட்டத்தட்ட மிலிட்ரிக்கு சமம். அமெரிக்காவை டார்கெட் பண்ற வகையில அமைக்கப்பட்ட செக்யூரிட்டி பற்றிய விஷயங்களை கவனிக்கிறதுல பிரெஞ்சு நாடு காலதாமதம் படுத்திட்டாங்க. பிறகு 2017 வுஹான் P4 லேப் இயங்க ஆரம்பிச்சது. மேலும் பிரெஞ்சு செக்யூரிட்டி அந்த லேப்ல சைனீஸ் பயோகெமிக்கல் வெப்பன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏற்கனவே டேவிட் ஷாம் அப்படின்ற ஒரு இஸ்ரேல் ஆராய்ச்சியாளரும் பயோகெமிக்கல் வார்னு ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. மேலும் இந்த வார் முதல்ல சைனா தான் ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கா
கம்யூனிசம் பார்ட்டி ஏற்கனவே மே மாதம் பீப்புள்ஸ் டெய்லி அப்படின்ற ஒரு மேகசீன்ல ஓப்பனாவே பீப்புள் வார் அமெரிக்காவுக்கு எதிராக நடத்த போறத சொல்லியிருந்தாங்க. இதனால இந்த பயோ வார் பத்தி புதுசா சொல்ல ஒண்ணுமே இல்ல. சைனா தான் அமெரிக்கா வாழ்க்க இப்படி செஞ்சாங்க, அமெரிக்கா இதை எதிர்கொண்டு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு கோர்டன் ஜென் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தொற்றுக்கு 190க்கும் மேற்பட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வராங்க. மொத்த உலகமே லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கு. யுஎஸ்ல நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் செய்யப்பட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் மோசமான நிலையை தள்ளப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு சுற்றுலா தலம் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டு ஒவ்வொரு வீதியும் வெறிச்சோடி காணப்படுது. சைனா கம்யூனிசம் பார்ட்டிக்கு WHO தலைவர் டெட்ரோஸும் ஒரு உடந்தை தான். மற்ற நாடுகள்ல இருக்கிற டிசீஸ் கூட பரவாயில்ல, ஆனா சைனாவில இருக்கிறது எமர்ஜென்சி டிசீஸ், குளோபல் டிசீஸ். இந்த
ஒருவேளை சைனா கம்யூனிசம் பார்ட்டி ஒரு ஈவில், அது அந்த நாட்டு மக்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கு, பல லட்சம் மக்களுடைய உயிரிழப்புக்கு காரணம் பாவம் சைனீஸ் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான வழிகாட்டுதல் இல்லாம மூடி மறைச்சு செய்யப்பட்டதன் விளைவா இப்போ இந்த வைரஸ் உலகத்துக்கே ஒரு பெரிய தொற்றா வந்திருக்கு. இந்த வேலையை பார்த்த சைனா கம்யூனிசத்தை மற்ற நாடுகள் சும்மா விடுவாங்களா? March 24 டெக்சாஸ் லாயரான லாரி கிளேமென் $20 trillion சைனா அரசு அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ போட்டிருக்காரு. கூடவே சைனா மக்கள் நல்லவங்க தான், ஆனா சைனா அரசாங்கம் தான் சரியில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. April 4 பிரிட்டிஷை சேர்ந்த வழக்கறிஞரான ஹென்ரி ஜாக்சன் $351 billion வழங்கப்படணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதே April 4 இந்தியாவின் ஆல் இந்தியா பார் அசோசியேஷன் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தைவானும் ஹாங்காங்கும் இந்த அழிவை தடுக்க மக்கள் முடிஞ்ச வரைக்கும் தனித்திருக்க சொல்லி அறிவுரை வழங்கியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது நம்மளை ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கணும், நம்ம ஊரை காப்பாத்தணும், நாட்டை காப்பாத்துறது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வைரஸ் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. பிஸி ஒர்க்லயும் இருந்து விலகி நம்ம குடும்பத்தை நம்மளை நேசிக்கிறவங்கள பாத்துக்கணும். கடவுள் படைத்த இயற்கைய விலங்குகள் பறவைகள் அழிக்காம பாத்துக்கணும். இந்த உலகத்தை சொர்க்கம் மாதிரி பாத்துக்கணும். மக்களை அன்பு செய்யணும், மனித நேயத்தை பாதுகாக்கணும்.